Hi everyone, welcome to our channel Satya Super Samayal. வெள்ள முடிய கருப்பாக்குறதுக்காக நம்ம வெற்றிலை டீ பவுடர் ஹேர் டை தான் பண்ண போறோம். இந்த நேச்சுரல் ஹேர் டை பண்றதுக்காக 12 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வெயில காய வச்சு அது dry ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு அது கூட கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா அடுப்பு ஆன் பண்ணி ஒரு இரும்பு தோசைக்கல் இல்லனா இரும்பு கடாய் வெச்சுக்கோங்க. அதுல நம்ம அரைச்ச பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணனும். இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு pan வெச்சிட்டு அதுல ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி லைட்டா கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிச்சு ஒரு டம்ளர் தண்ணி வந்து அரை டம்ளர் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அந்த டீ டிகாஷன் வந்து கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டீ டிகாஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க. தேவையான அளவு டீ டிகாஷன் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிட்டேன். வெற்றிலை பவுடரும் டீ டிகாஷனும் சேர்ந்து நல்லா mix ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அந்த இரும்பு கல்ல ஆற விட்டுருங்க. இரும்பு பாத்திரத்துல நீங்க இத வந்து அப்படியே ஆற விடும்போது 8 மணி நேரம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹேர் டே வந்து இந்த மாதிரி கருப்பு கலர்ல உங்களுக்கு வந்துரும். மற்ற மெட்டீரியல் பாத்திரத்துல வந்து நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வராது. அதனால இரும்பு மெட்டீரியல் பாத்திரம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் டை பேஸ்ட வந்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட அரை ஸ்பூன் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணா முடி வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு வளரும். அடுத்ததா அரை ஸ்பூன் நீலகிரி தைலம் ஆட் பண்ணிக்கோங்க. வெற்றிலை வந்து ரொம்பவே குளிர்ச்சி, அதனால தான் நம்ம வந்து இந்த நீலகிரி தைலம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹோம் மேட் வெற்றிலை ஹேர் டை வந்து ரெடி ஆயிடும். இந்த ஹேர் டையை வந்து நீங்க டைரக்டா உங்க தலையில அப்ளை பண்ணிக்கலாம். அது நல்லா dry ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஹெர்பல் ஷாம்பு இல்ல சீகக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணி டவல் dry பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வெள்ளை முடி வந்து கருப்பு முடியா மாறும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.